சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளி எம்எச் சாலையில் படிச்சுக்கிறேன். 12th பப்ளிக் எக்ஸாமில் 578 எடுத்தேன். ரொம்பவே எனக்கு பெருமையாக இருக்குது. எனக்கு அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நான் நினச்சே பார்க்கல ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு டாப் சென்னையில் டாப் காலேஜில் நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த எத்திராஜ் கல்லூரிக்கு எனக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். ஏன்னா அப்பா வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, அக்காவுக்குமே வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ இந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி, என்னை மீடியா மூலியமாக வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக காட்டினதுக்கு. என்ன மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்துட்டு சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய லட்சியமே. ஸோ நான் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் நான் நல்லா படித்து நான் ஒரு நல்ல ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துட்டு நான் அந்த பசங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்வேன். தேங்க்யூ. அப்பா வந்துட்டு ஆட்டோ டிரைவர், அம்மா வந்துட்டு வீட்டு வேலை செய்கிறாங்க, அக்கா வந்துட்டு பி ஃபார்ம் செகண்ட் இயர் வந்துட்டு ஜெயா காலேஜில் படிக்கிறாங்க. இப்போ இங்கே எத்திராஜ் கல்லூரியில் இருக்கோம். நம்மளோட இன்னைக்கு வந்து அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம் இந்த கல்லூரிக்கு. அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை, இந்த பூங்கோதை என்ற மாணவி இந்த சென்னை மாநகரத்திலேயே முதல் மாணவியாக வந்திருந்து அந்த ஒரு நியூஸை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து நம்ம கல்லூரியில் அட்மிட் பண்ணி ஃபுல் 100% ஸ்காலர்ஷிப்போடு அட்மிட் பண்ணணும்னு நினச்சி கூப்பிட்டோம். அவங்களும் விருப்பப்பட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க வந்து இது வந்து ஒருத்தருக்கு பண்ணுறது வந்து ஒரே ஒரு கூலி மாதிரி தான் தெரியும். என்னை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப முக்கியமான தருணம். எங்கள் நிறுவனர் வந்து இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறப்போ பெண்கள் வந்து நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த கல்லூரியை 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்த கல்லூரி இது. இப்போது என்னோடய எண்ணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்ம பண்ணும்போது இப்போ சென்னையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்னால் ஒரு 100 காலேஜ் இருக்கலாம். அதில் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாணவிக்கு கொடுத்தா கூட ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு அது பெரிய உந்துதலாக இருக்கும். அவங்க எக்ஸாம் எழுதும்போதே சரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற ஒரு உந்துதல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மற்றபடி நல்லா படிக்கிற மாணவி அவங்க மேன்மேலும் நல்லா படித்து அவங்க இந்த கல்லூரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்கணும்னு என்னோடய ஒரு விருப்பம். இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த ஃபீஸ் முழுக்க வந்து அவங்களுக்கு ஃப்ரீ தான். என்ன கோர்ஸ் எடுத்தீங்க? பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். அது அவங்க விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த. இதுவரை வருஷா வருஷம் எனக்கு வந்து ஒரு முதல் மாணவி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வர முதல் மாணவி நம்ம கொடுக்குற ஒரு எண்ணம் இருக்குது. போன வருஷமும் ஒரு மாணவிக்கு இதே மாதிரி காயத்ரின்ற மாணவி கொடுத்தோம். இந்த வருஷம் 9 கொடுத்துருக்கோம்.